வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கருங்கல் அஸ்திவாரம் போடுவது எப்படி என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நூல் கட்டி வச்சுருக்கிறோம், ஆட்கடை வைத்து தான் நம்ம தோண்ட போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடு இருக்கிறது, அதனால் நம்ம ஜேசிபி வச்சு தோண்டினாலும் பாதி வந்து ஆட்கள் வச்சு தான் தோன்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாகவே ஆட்கடை வச்சு தோன்ற மாதிரி. அது மட்டுமல்ல, மழை நேரமாக இருக்கிறதுனால ஜேசிபி வச்சு தோண்டும்போது கொஞ்சம் மண் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்கள் வச்சு தோண்டும்போது நமக்கு தெளிவாகவும் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் அதிகமாக விரிவடையாமல், இப்போ 1.5 தோன்றோம் அப்படின்னா அந்த 1.5 கரெக்டாக இருக்கும். ஜேசிபி வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் வந்து 2 அடி கூட வந்துடும். அப்படி போகும்போது நமக்கு தோண்டுகிற கூலி ஒருவேளை கம்மியாக இருந்தாலும் பொருட்கள் வந்து செலவு அதிகமாகிரும். அதனால் வந்து ஆட்கள் வச்சு தோண்டும்போது கொஞ்சம் செலவு கூடும், ஆனால் பொருட்கள் சரியான அளவு பிடிக்கும். ஆனால் ஜேசிபி வச்சு தோண்டும்போது ஒரு வேளை கொஞ்சம் வான விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த நிரப்புற செலவு ரொம்ப அதிகமாகிரும். இது வந்து கருங்கல் அஸ்திவாரம் தான், லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் தான். கருங்கலை நிரப்பிவிட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி கீழே போட்டுருணும். தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் மீடியமான கல்லுகள் எல்லாமே கேப்பில் போட்டு, அதாவது கேப்பே இருக்கக்கூடாது, நம்ம தூக்கி போடும்போதே ஒன்று போல் வர்ற மாதிரி நம்ம போட்டுடணும். அப்போது தான் நமக்கு கலவை அதிகமாக நமக்கு பிடிக்காது. இப்படி போட்டுட்டு மேலே வந்து ஒன்று போல் நம்ம அடுக்கி விட்டுறணும். கல் போடுறது வந்து தரைக்கு கீழே ஒரு 1.5 அடி பள்ளம் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்ம மேலே வந்து கருங்கல் கட்டும்போது, நம்ம கூராட்டும் போது தண்ணி வெளியே வராமல் இருக்கும். கல்லை போட்டாச்சு, இப்போ அடுத்து வந்து கலவை. கலவை வந்து நம்ம மேலே போடுறோம். கலவையை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா உயரமாக போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்ம லாரி தண்ணியை உள்ளே விடும்போது கீழே நல்லா இறங்கி ஆழமாக போகும். கலவை நல்லா போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணி வண்டியை வரச்சுடணும். இந்த நிற்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணனுக்கு தான் நம்ம வீடு கட்டுறோம். இவர் அண்ணன் வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, ஹோட்டல் கடை வச்சுருக்கிறாரு, அவருக்கு தான் நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம். இப்போ வந்து லாரி தண்ணியை வந்து நம்ம வந்து உள்ளே விடணும். இப்படி தான் நம்ம ஏற்கனவே கலவை மேலே போட்டு வச்சுருக்குறோம். இப்படி போட்டு கடப்பாறை வச்சு அல்லது மம்பட்டி வச்சு குத்தி வெட்டி எடுக்கும்போது கீழே நல்லா கலவை இறங்கி போகும். கீழே நல்லா இறங்கி போயிடும். போக போக வந்து மேலே கலவை போடணும். கலவை போட்டுட்டு அதுக்கு பிறகு எந்த இடத்துலலாம் தண்ணி நிற்கிதோ அதுக்குள்ளே கலவையை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கீழே கலவையே கொண்டு போயிடும். அப்போ நமக்கு எந்த ஒரு கேப் இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், அந்த கலவை அப்படியே போக போயிடும், உள்ளே போயிடும். இப்படி தான் கருங்கல் அஸ்திவாரம் நம்ம நிரப்புவது. இப்படி கம்ப்ளீட்டாக மேலே போட்டிருக்கிற கலவையை எல்லாமே அலசி விட்டுட்டு, இப்போ அலசி விட்டுட்டேன் பார்த்தீங்களா, இப்போ எந்த இடத்துல தண்ணி நிற்கிதுன்னு பார்க்கணும். தண்ணி நிற்கிற இடத்துல எல்லாம் கலவையை போட்டுட்டோம் அப்படின்னா கீழே கேப்பே இல்லாமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.